यस्य वाग्मति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम्। आळ्वान् देवपेरुमाळुडैय दिव्यमंगल विग्रहत्त மங்களாசாசனம் பண்ற அதை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். போன இதுக்கு மின் ஸ்லோகத்து இப்போ தினம் 54வது ஸ்லோகம் அனுபவிக்க போகின்றோம். கிருஷ்ணன் கிருஷ்ண பிரிய நிஜனை ஜெய ஹையங்கவீனம் தாம்னா பூம்னா வரதஹியா ஸ்வம் யசோதாகராபியாம் बद्धो बन्धक्षपणकरणी तां किलाद्यापि मातुः प्रेम्णा गात्राभरणमुदरा बन्धनाख्यं बिभर्षि। இந்த தேவபெருமாள் இந்த திரு இடையில அசுரிமோக அருணன் கயர் சாத்தின் இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற. ஏற்கனவே திரு உதரத்தை மங்களாசாசனம் பண்ணார். திரு உதரத்துக்கு அப்புறமா அதாவது வயிறு மங்களாசாசனம் பண்ணார். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற நாபிகமலத்தை மங்களாசாசனம் பண்ணார். அந்த நாபிகமலத்திலிருந்து வரக்கூடிய கொப்பொழிலிருந்து வரக்கூடிய தாமர புஷ்பம், அந்த தாமர புஷ்பத்தையும் மங்களம் பிரசாசனம் பண்ணார். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க மேல சாத்தின் இருக்கிற மேல் அரணா, குழந்தைகளுக்கு எல்லாம் அரணா கயிறுன்னு ஒண்ணு கட்டுவோம். இந்த அரண்யன் கயிறுன்றது உள்ளுக்குள்ள இருக்கும், அதுக்கு மேல நம்ம வேஷ்டி உடுத்தி விடுறது, குழந்தைகளுக்கு இதெல்லாம் பண்ணி விடுறோம். அதே மாதிரி புருஷால் எல்லாருக்கும் நேமேனு இருக்க வேண்டியது அரண்யன் கயிறு. இது தவிர உள்ளுக்குள்ள இருக்கிற கயிறு தவிர மேல ஒரு கயிறு போகணும். இது மேல் அரணால் கீழ் அரணால்னு சொல்லுவா. இந்த மேல் அரணால் வந்து இது சாஸ்திரியமானது, எல்லாரும் கட்டிக்கணும். அந்த காலத்துல பெரியவாள்லாம் எல்லாரும் கட்டிட்டு தான் இருப்பா, மேல இருக்கும். அது தவிர கீழே உள்ளுக்குள்ள ஒரு அரணால் இருக்கும். இது ரெண்டும் இருக்கு. இந்த தேவப்பெருமாளை நம்ம எப்ப போய் சேவிச்சாலும் யஜ்ஞோபவீதம், இந்த அரணால், திருமார்பண்ணாச்சியார், இது இல்லாத தேவைப்படுறவங்களும் நாம சேவிக்க முடியாது. என்ன, இதெல்லாம் ஒரு வைதிகமான ஒரு பிரக்கிரியை. அந்த மேல் அரணாலுக்கு உதர பந்தனம் அப்படின்னு பேர். அந்த உதர பந்தனத்தை தான் இப்ப மங்களாசாசனம் பண்ற. பெல்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், இது இல்லாத இருக்கக்கூடாது. இதனால சொல்ற, மதுரமா வண்டுபாட மாமயிலாட அரங்கத்தம்மான் திருவயிற்று உதர பந்தனம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே என்பதாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். ரங்கநாதனுடைய உதர பந்தனத்துக்கு அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம். ரங்கநாதனுக்கு அவருக்குன்னு ஒரு தனியா ஏற்பட்டது. இதுல ஒரு உள்ளுக்குள்ள ஒரு துணியா ஒரு மெல்லிசு துணி சாத்தின்னு பேரா, அதுக்கு மேலதான் மேல துணி, அது கணையன்னு பேரு. இங்க வந்து இவர் சாத்தின் இருக்கிறதாக இருந்திருக்கிற தேவபெருமான் சாத்தின் இருக்கிற உதர பந்தனம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த அரண்யன்ல மங்களாசாசனம் பண்ற அற்புதமான ஸ்லோகம். இதுலயும் அப்படியே கிருஷ்ணாவதாரத்தினுடைய அப்படியே ரசத்தை அப்படியே புழிஞ்சிருக்கார் ஆழ்வம். முஷ்ணன் கிருஷ்ணா பிரிய நிஜனை ஜெய ஹையங்கவீனம் அப்பா வரதா அப்படின்ற இந்த தேவப்பெருமாளை பார்த்து என்ன வரம் நம்ம கேட்டு கொடுக்கறது சொல்லுது, கேட்காதையே கொடுக்கறது சொல்லுது, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. நம்ம கேட்டும் கொடுக்குறே நமக்கு தெரியாது, எத்த கேட்கறதுன்னே தெரியாத வாழாக இருந்துட்டு இருக்க வாழ்க்கை அவ கேட்காதையவும் கொடுத்துட்டு இருக்காரு. இதுதான் சுவாரஸ்யம் அவர்கிட்ட. இப்போ நமக்கு என்ன ஒண்ணுமே தெரியாதோ இல்லையோ, அதையும் சேர்த்து நம்ம கேட்கறதையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க.
திருநாங்கூர்ல 12 கருட சேவை நடக்கும். இந்த 12 கருட செய்யும் போது 12 பெருமாளும் எழுதுறோம். அந்த அங்க அங்க இருக்கிற கஷேத்திரத்துல இருக்கிற எல்லா திவ்யதேசங்கள்ல இருக்கிற பெருமாள்லாம் எழுதுறோம். இந்த பெருமாள்லாம் ஏழைச்சு எல்லாருக்கும் தட்டு சமர்ப்பிக்கணும். பெருமாளுக்கு தட்டு சமர்ப்பிச்சு இந்த 12 பெருமாளும் கருட சேவையில் ஏழைச்சு எல்லாருக்கும் தட்டெல்லாம் சமர்ப்பிச்சு தட்டு சமர்ப்பிச்சு ஒவ்வொருத்தரையும் சேவிக்கணும். அந்த காலத்துல பெருமாள் ஏழுனாக்க தேங்காய் உடைச்சி பெருமாளுக்கு தட்டு சமர்ப்பிக்கிறதுன்றது ஏதோ ஒரு பெரிய விசேஷமான நாள்ல கருட சேவை மாதிரி நல்லதான் பண்ணுவாள். தவிர பாவம் மீறி போய் நாள்லாம் தேங்காய் எல்லாம் அவ்வளோவா கிடைக்காது. இந்த பக்கத்துல தெற்க இருக்கிறவாளுக்கு கிடைக்குமோ என்னமோ, இங்க இருக்கிறவாளுக்குலாம் அவ்வளோவா கிடைக்காது. என்னைக்கான ஒரு நாளைக்கு தான் பண்ணுவா. முதல்ல கருட சேவையில் வர பெருமாள் நாங்கூர் பெருமாள்லாம் ஏழுனாருனாக்கா அவருக்கெல்லாம் தேங்காய் எல்லாம் உடைச்சி பிரமாதமா பண்ணிட்டு இருப்பா. அவர் போன பிற்பாடு அடுத்தவர் ஒருவர் அடுத்தவர் ஒருத்தர்னா ஒரு 2-3 பேருக்கு 2-3 தேங்காய் உடச்சி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுவா. அப்புறம் வாழைப்பழம் வைக்க ஆரம்பிப்பா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார்னா, அது 2 பேர் வேற எதனா பழம் இருந்தால் வைப்பான். அதுக்கப்புறமா கல்கண்டு வைக்க ஆரம்பிப்பா. 12 பேருக்கும் 12 உபகாரம் எங்கே போகிறது? கடைசியில் வரவருக்கு அவர் பாத்தன்பள்ளி பெருமாள் வருவாராம். கடைசியில் அந்த பெருமாள் வரைச்சே அவருக்கு ஒன்றும் பாதி பேர் சரி ஏதோ 10 பேருக்கு பண்ணியாச்சு, இது 2 பேருக்கு தட்டு சமைப்பி காட்டா பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவாளாம். அதில் ஒரு பாவம் ஒரு 7 பிராமணர் ஒருத்தர் இருந்தாராம். இது அவர் என்ன பண்ணுறான் பாவம், அந்த ஆற்றுல ஏதோ சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு இங்கே வரத்துக்குள்ள 10 பெருமாள் எழுத்து கடைசி பெருமாள் தான் எழுந்தேறான். இவர் பாவம் தேங்காயெல்லாம் எடுத்து வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கு. இந்த தேங்காய் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி தட்டு சமர்ப்பித்த உடனே பெருமாளுக்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு தான் அர்ச்சக முக்கு என்ன உமக்கு என்ன வேணும் நீர் என்ன கேட்குறாரோ அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பெருமாள் சொன்னேறான். இவருக்கு என்ன கேட்கணும்னு தெரியலையாம் பாவம். சரி சரி கொஞ்சம் இருங்கோ, நான் எங்கள் ஆற்றுல போய் கேட்டுட்டு வரேன், எங்கள் ஆத்துக்காரியை கேட்டுட்டு வரேன், அவள் என்ன கேட்குறாளோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு, அதை நாம் கேட்குறேன் அதை கொடுவோம் அப்படின்னு சொன்னாரான். அங்கே போய் உள்ளே போய் அவளை போய் கேட்டுருந்தாளா. அப்போல்லாம் மண் பாத்திரத்தில் பால் காய்ச்சிற வழக்கம். மண் பாத்திரத்தில் பால் காய்ச்சினாக்கா அந்த பால் வந்து அப்படியே படிஞ்சு விடும். அதை நல்லா அலம்பணும், அதை சுரண்டி அலம்பணும். அப்படி இல்லைன்னாக்கா மறுநாள் அதில் பால் காய்ச்சினோம்னாக்கா அது பால் கெட்டு போயிடும். அது சிறாண்டி அலம்பிச்சே சில சமயம் இந்த மண் பாத்திரமே உடஞ்சி போயிடும். அவ பாவம் கட்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கா, பண்ணிட்டே இருக்கச்சே பானை உடஞ்சி போச்சான். இது விவரம் போய் கேட்குறேன், என்ன வேணும்னு பெருமாள் கேட்டு வர சொல்றே, உனக்கு என்ன வேணுமா என்ன வேணும் சொல்லு, நீ சொன்னா நான் போய் சொல்றேன் நானுன்னு இவர் கேட்குறேன். அவளுக்கு கோபமா வந்துடுத்து. அவள் என்ன சொன்னாலும், இந்த மாதிரி பாத்திரம் தேய்ச்சாக்கா உடையாத ஒரு மண் பாத்திரமும் தேயாத ஒரு விளக்கு மாறும் கிடைக்கிற மாதிரி எனக்கு கொடு, அதை வாங்கிட்டு பிரார்த்தனை பண்ணிடுவா, அது கொடுத்தேன்னா பெருமாள் போகிறோம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாலாம். இவரும் பாவம் அப்படியே சொல்லி சொன்னாலாம், தனக்கு என்ன கேட்கணும்னு தெரியாதவளாக நாம் இருக்கோன்றதுக்கோசரம் சமத்காரமாக சில ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு கதை இது. இந்த மாதிரி வரைச்சு நமக்கு என்ன வேணுன்றதே தெரியாதவளாக நாம் இருந்துருக்கோம். அந்த தேவப்பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, நீ சொல்லாட்டா கூட பரவாயில்ல, உனக்கு என்ன வேணுன்றது நான் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு அவர் கொடுக்குறவராக இருக்கிறான். அதுதான் அவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். ஹே வரதா அப்படின்னு சொல்லி தேவப்பெருமாள் கூப்பிடுற, நீ தான் கிருஷ்ணன். முஷ்ணன் கிருஷ்ணா பிரிய நிஜ ஜனை ஜெய்ய ஹையங்க வீணம், ஜெய்ய ஹையங்க வீணம் அப்படின்னு. அந்த ஹையங்க வீணம்ன்ற சப்தத்துக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு சப்தம். அதாவது முதல் நாள் ராத்திரி பாலை நன்னா காய்ச்சி ராத்திரி தோச்சி அது வந்து மறுநாள் காலத்தில் தயிரான பிற்பாடு அந்த தயிரிலேருந்து கடைஞ்சி அந்த வெண்ணெய அன்னைக்கு உருக்கி அதுலேருந்து வர நெய், அந்த நெய்க்கு தான் ஐயங்க வேணும்னு சொல்லி சொல்லு. இதெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது, இப்படி ஒரு சுரூபம் இருக்குன்றதே தெரியாது. என்னைக்கோ இது பண்ண ஒரு வெண்ணெயை கொண்டு வந்து இன்னைக்கு காய்ச்சிரும், காய்ச்சி பசங்களுக்கு நெய்யை குத்துறோம். அதை அந்த பௌக்கியத்தையினுடைய அந்த ருச்சியினுடைய சுவாரஸ்யமே பசங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு வெண்ணெய் காய்ச்சி அன்னைக்கு கடைஞ்சி அன்னைக்கு காய்ச்சின வெண்ணெய், அதாவது அந்த கடைஞ்ச வெண்ணெயை அன்னைக்கு காய்ச்சி உருக்கி குத்துற நெய், அதுவும் உருக்கி குத்துற நெய் தான் சுவாரஸ்யம். அதுக்கு ஹையங்க வீணம்னு பேர். அதையெல்லாம்
இப்படிப்பட்டதான பௌக்கியத்தை கிருஷ்ணனுக்கு அந்த காலத்துல இருந்தது. அந்த காலத்துல நம்ம எல்லாம் ஒவ்வொரு ஆத்துலயும் மாடு பால் கறக்கும், பால் கறந்தா இதே மாதிரி பண்ணுவா, அன்னன்னைக்கு உருக்கி நெய்யை குத்துவா. அதனுடைய சுவாரஸ்யமே ரொம்ப, அந்த வாசனையே ரொம்ப இதுவா தான் இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், ருச்சியும் வாசனையும். அப்போ அன்னு கடைஞ்ச வெண்ண, அன்னைக்கு உருக்கின நெய், அந்த நெய்ய பிரியனிஜ தினைகி முட்னன்னு அப்படின்னு, தனக்கு மிகவும் வேண்டியவர்களாக இருந்திருக்கிற தோழன்மார்களோடு கூட முஷ்ணன்னு களவாடினர். யாரு? அந்த தேவ பெருமாள் கண்ணனா இருக்கச்சு, அன்னைக்கு களவாடினரா அவர். இது கையகையங்க வீணம்னு, ஜெயிக் அதாவது இவர் ஒத்த நடத்துல போய் களவாடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. திருவாயர் பாடியில் இருக்கிற மொத்த வத்துவம் இவர் தான். அப்படி இருக்கச்சு இவர் போய் களவாடி வாங்கியிருக்கார் அப்படின்னா, இது என்னத்துக்கோசரம் களவாடி வாங்குறே அப்படின்னு, சைஷவமபிவேலம் அர்ஜுனயோஷயுக்மம் நிச்சின்மாரா இருந்திருக்கிட்டு என்னென்னலாம் காரியம் பண்ணிருக்கேர், இதெல்லாம் அதிமான சஸ்தவத்துல அழ்வான் சாய்கிறார். ஒரு பூதனையை நீ உடனே சம்ஹாரம் பண்ணவர், ரெண்டு மரங்களுக்கு நடுவில் போனவர் அப்படின்லாம் இருந்திருக்கவர், அப்படி இருந்திருக்கிறவர், சகல வஸ்துவுமே உம்முடையதாக இருக்கச்சு நீர் என்னத்துக்கோசரம் அந்த திருடினர். என்ன மனாதனூரு அச்சாதனாயே மதிரா விராசீசு கிம்முக்தமழனாக கரபல்லவந்தே பாத்ரே பிரமுஜ நிரகாஹில நிர்விசங்கா. நீ கண்ணா நீ களவு கொண்ட, அந்த களவு கண்டச்சு எல்லா வசுவும் உன்னோடதான் இருக்குச்சே, நீ களவு கொண்ட என்னத்துக்கோசரம் கிளவுணும்? லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களுமே ராஜாவது தான். அந்த ராஜா வந்து ஏதான வஸ்து யாரிடத்துலயான இருக்கிறது வேணும்னாக்கா அவன் கேட்டு ரைட்டரா எல்லாம் வாங்கிட்டு போலாம், அதை விட்டு களவு கண்ணுண்டு போற. ஆனா கண்ணன் என்ன பண்றான், களவு கண்ணச்சே கூட என்னாமநாத நவநீத மஜூச்சுருத்வம் தச்சாதனாய எதிதே மதி ராவிராசி, அது தெரியாத திருடணும்னு வேற திருடுறான். தெரிஞ்சுதான் அந்த திருடுறதுல கூட, தெரியாத திருடுறது தெரிஞ்சு திருடுறதுன்றது ரெண்டு விதமான ஒரு விதம். அதுல தெரியாத திருடுறதுக்கோசரம் திருடின்னு பாக்குறான். சரி யாருக்கும் தெரியாது, நம்ம திருடிட்டு வந்தோம்னு இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னு சந்தோஷமா இருக்கிறான். இவர் வெண்ணையை எடுத்து சாப்பிடுறே, ஆராத வெண்ணை விழுங்கி, இது மொத்தத்தையும் சாப்பிட்ற, வாயில சாப்பிடுற, கையில சாப்பிட்ற, எல்லாத்தையும் கையில வெண்ணெய் இருக்கு, வாயில வெண்ணையா இருக்கு, இந்த வெண்ணெய் மொத்தத்தையும் இவாளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு உடம்புல உடம்பு மொத்தம் வெண்ணையை தொடச்சுட்டு போயிடுறான். இந்த உடம்பு மொத்தம் வெண்ணையை தொடச்சுட்டு போயிட்டு அப்படியே கம்பீரமா வாசல்ல போறான், தாங்கமா ஒண்ணுமே சாப்பிடாத மாதிரி. இது பார்த்தாக்கா இது தெரிஞ்சு பண்றதா தெரியாது பண்றதுனா, உடம்பெல்லாம் வெண்ணையா இருக்கிறது பார்த்தா இவர் சாப்பிட்டுருக்கேன்றது பிரத்யட்சமா தெரிய போறது. ஏதோ வாயும் கையுமா மாத்திரம் இருந்துன்னாக்கா செத்துன ஓடி போயிட்டா ஒன்னும் தெரியாது. இது உடம்பு மொத்தம் வெண்ணையை சாச்சுட்டு போதுன்னாக்கா இது எப்படி பண்றது, இப்ப என்னன்னு சொல்றதுன்னு தெரியல அப்படின்னா, ஜெய்ய ஹையங்க வீணம்னா பெருமாள்ல ஆசிரியத்தாளால கட்டி போட முடியுமா அவரை? நாம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத அவர் பண்ணுவேறாம், நாம இட்ட வழக்காக பெருமாள் ஆயிடுவேறான். ஆகையால அவர் ஜெய்யனாக ஜெயிக்கக்கூடியவராக அவர் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஜெய்ய ஹையங்க வீணம்னு சொல்லச்சு அவர் ஒரு ரைட் ட்ராயில மிரட்டி வாங்கக்கூடியது. நந்தகோபுரம் நான் சாதாரண மனுஷரா, அம்பரமே தண்ணீரே சோரே அரும் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராங்க. அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும்னு லோகமுத்துல இருக்கிறவ மொத்த பேருக்கும் எல்லா தானமும் பண்ணவராக இருந்துருக்குவார். அவ்வளவு பெரிய பணக்காரர், அவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்துட்டு போய் இவர் போய் திருடி என்னத்துக்கு சாப்பிடணும்? சத்யேவ ஹவ்ய கவ்ய நிவகே நிஜதாம் நிபூம்னா. அப்போ அந்த இவ்வாத்திலயே நிறைய இருந்துட்டு இருக்கு, அதை விட்டுட்டு அசலாராத்துல போய் என்னத்துக்கு திருடியது அப்படின்னா,
किं व्यजघटो घटशेषमग्रे गोपीजनस्य परिहासपदं किमासीः पा किमासीः திருடினிய வெறுமையானா இருந்தியா அப்படின்னு பாக்குறது. அத திருடிபிட்டு அந்த வெறும் பாத்திரம் அதுல இருக்கிறதுல பாத்திரத்துல நிறவசேஷம் அதுல துடி கூட மீதி இல்லாத மொத்தத்தையும் சாப்பிட்டு விடுறாரு. மொத்த வண்ணியும் சாப்பிட்டுட்டு வெறும் வெத்து பாத்திரம். அந்த காலத்துல எல்லாம் மண் பாத்திரம், இப்ப மாதிரி இருக்க ஏவசல்ல பாத்திரம் திட்டல பாத்திரம் எல்லாம் அப்ப கிடையாது, மண் பாத்திரம். அந்த மண் பாத்திரத்தை எடுத்துட்டு மொத்தத்தையும் சாப்பிட்ட தொகையில தூக்கி அங்க இருக்கிற பாறை மேல விட்டு கடாசுறான். கடாசுனாக்க அந்த மண் பாத்திரம் டொமால்னு உடையச்சு உடையுது. இது உடஞ்சது பார்த்த உடனே எல்லாரும் வந்து பாக்குறா, இது சப்தம் வந்துடுது. சப்தம் வந்த உடனே கோபி ஜனஸ்ய பரிஹாசபதம் கிமாசி, இந்த கோபி ஜனங்களுக்கு எல்லாம் பரிகாசம் பண்ற மாதிரி அழுத்தான் இவருக்கு. இது இது இந்த மாதிரி நீ என்னத்துக்கு திருடின, இப்படி கூட திருடி கூட நீ சாப்பிடணுமா அப்படின்னார். வைத்தனையும் கந்தமாலும் வடிசேரும் நறுவெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் எம்பெரும் நீ பிறந்த பின்னை. யசோத பிராட்டி சொல்றார், நிறைய சமிருத்தி இருந்தது, எங்க பார்த்தாலும் வெண்ணெய் பால் தயிர்ன்னு நம்மாத்துல நிறைய இருந்தது. நீ பிறந்த பின்னை நீ வந்த பிற்பாடு பார்த்தோம்னா எந்த வஸ்துவும் இருக்கிறது இல்லையா, பாலா இருக்கிறது இல்ல, நல்ல தயிரா இருக்கிறது இல்ல, நறுவெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் எம்பிரான் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணி பண்ற. இதெல்லாம் பண்ணா கூட பரவாயில்ல, அந்த பாண்டத்தையும் என்னத்துக்கிடாப்பா அந்த பாத்திரத்தையும் தூக்கி அத வேற உடைச்சு வச்சு வேற பண்றீங்கன்னு சொல்றாராம். இப்படி கண்ணன் ஜெயம், அதாவது தானே ஜெயிச்சு சம்பாதிக்க வேண்டிய ஒரு நவநீதத்தை, ஐயங்க வீணமான ஒரு நவநீதத்தை பிரிய நிஜனை முஷ்ணன் தன்னை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிற பிரிய நிஜ ஜனகி சிறுவர்களோட முட்னன் திருடின்னு சொல்ற பாக்குற. இந்த கோபிகள்லாம் மாமியார் மாட்டு பொண்ணு இருப்பா, இந்த மாமியார்லாம் என்ன பண்ணுவா, இந்த பக்கத்தாத்துல மூணாவது ஆத்துல போய் தனாய் பேசிட்டு இருப்பா. அந்த சமயம் பார்த்து மாட்டு கொண்டும் பாவம் ஆத்திலே இறந்துட்டு இருப்பா. அந்த சமயம் பார்த்து கிருஷ்ணன் உள்ள வருவேர் உள்ள வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவேன், இந்த வெண்ணெய் எல்லாம் திருடி சாப்பிட்டு போயிடுவேன். அங்கேருந்து மாமியார் வருவா, வரச்சே பார்த்தா இது காணமேன்னு தெரியும். என்னடா இது காணம ஏண்டா போயிடுதோ அப்படின்னாக்கா, இது கிருஷ்ணன் திருடி போய் சாப்பிட்டேன்னு எதனா சொன்னாருன்னா சரி, அதை கூட பார்த்துக்கிறதுக்கு துப்பில்லாத ஒரு மாட்டு பொண்ணா இருக்கேன்ட்டு மாமியார் இதாண்டா சாக்குன்னு வெய்ய ஆரம்பிப்பா மாட்டு பொண்ண. இது சாதாரணமா நடக்கிற விஷயம். இது பூனை குடிச்சு போயிட்டு பாலு, கீழே கொட்டி எடுத்து பாலு நின்று சொன்னோம்னா, இதெல்லாம் அந்த காலத்துல இப்பெல்லாம் வச்சிருந்தா விசவு யாரும் கேட்டுக்க மாட்டா. நீ சொன்ன இது பூனைக்கு எட்டாவது உரியல எடுத்து வைக்க கூடாது, இது கூட தொப்பு இல்லாத ஒரு பொண்ணா இருக்கையே, நம்ம வச்சுட்டு என் பையன் என்ன கஷ்டப்பட போறானோ தெரியலையேன்னு மாமியார் சொல்லுவாளாம். அந்த மாதிரி இந்த மாட்டு பொண்ணுகளை மொத்த பேரும் ஒவ்வொரு ஆற்றுல இருக்கிற மாட்டு பொண்ணையும் ஒவ்வொரு ஆத்துல இருக்கிற மாமியாரையும் இந்த கிருஷ்ணன் பிரயுக்தமா விசவு வாங்க வச்சிடறோம். இந்த மாட்டு பொண்ணுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அவரு இன்னைக்கு தினத்துல கண்ணன் வந்து வெண்ணை திருடினான்னாக்க கண்டிப்பா இன்னைக்கு நம்ம மாட்டின்ட்டுணும். மாட்டின்றதோட மாத்திரமில்ல, கண்டிப்பா அவனை கம்ப்ளைண்ட் பண்ணிடணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். சரி, அவனை பிடிச்சு கொடுத்துடுறதுன்னு அதுக்கு என்ன பண்றதுன்னா, வெண்ணையை உரி மேல வைப்போம், உரியில ஒரு மணி கட்டி வச்சுப்போம். அந்த மணியை கட்டி வச்சுட்டாமனாக்க அந்த அது அந்த மணி சப்திக்காத மணி ஓசை கேட்காத வெண்ணெய் எடுக்கவே முடியாது. ஆகையால அந்த வெண்ணையோ மோரோ பாலோ அது எதையுமே அவனால எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவோம். யாராத்துல மணி ஓசை கேட்டாலும் ஓடி வந்து நாம இங்க வந்து பாத்திர வேண்டியது. பார்த்தோம்னா அந்த கண்ணனை பிடிச்சு கொடுத்துடலாம், நாமளும் மாமியார்கிட்ட விசவு வாங்காத இருக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டாளாம். ஆகையில எல்லாரும் வந்து வரிசையா உரிய கட்டி உரி மேல நல்ல தயிர் எல்லாம் வச்சு அதுக்கு மேல வெண்ணெய் வச்சு இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கா. அப்போ கிருஷ்ணன் வரே, குட்டி கிருஷ்ணன், சின்ன வயசு, உரி வேற ரொம்ப வசரத்துல இருக்கு. அதெல்லாம் வரைச்சு எல்லாரோடையும் சேர்ந்து வரத்ததான் சொல்றார். பிரியனி கஜ நைஹி, இவர் திருடி நேர்ன திருடத்தை சொல்லாதவளா இருக்கிற நிஜகனம்.
கோபர்கள் என்ன கூடையும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு தன்னையும் போட்டு கொடுத்துருவா சில பேர். அந்த மாதிரி இல்லாத இருக்கிறவா இவர் எப்படிலாம் சொல்றோ சொல்ற மாதிரி செய்யறவாளா இருந்துட்டு இருக்கிற நிஜஜனம். ஆகையால தான் அவள்லாம் தான் பிரிய நிஜஜனகி. ஆனா திருவாயிர்பாடியில இருக்கிறவ மொத்த பேரும் இவருக்கு பிரிய நிஜஜனம் தான். இவர் சொல்றதான் அவ கேட்பா. பீடே பீட நிஷண்ண பாலகளே திஷ்டந்த கோபாலகம் யந்திரம் தொத்தம் யந்திரம் தொத்தித துப்த பண்டம் அபகிருஷ்யாச்சாத்ய கண்டவும் வக்ருஹு பாந்த கிருதாஞ்சலிஹி கிருதசிர கம்பம் பிபன்ய பயஹம் பாயாதாகத கோபிகா நயனயோ கண்டூஷ புக்காரவது. கிருஷ்ணகர் நாமத்தில் அனுபவிக்கிற கிருஷ்ணன் அந்த திருடி மோர் பால் சாப்பிட்றத அங்கேருந்து வரேறோம். வந்தா இந்த உரிய பார்க்குற நாலு பேரோட வரே இந்த உரிய பார்த்தா ரொம்ப ஒசரம் இருந்திருக்கு. தெரியுது நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்டூல் இருக்கு, அந்த ஸ்டூலில் போட்டு பார்க்குறேன். ஸ்டூலில் ஏறினாலும் அது கேட்கல, அது எட்டலை. சரி, ஒரு பையனை அந்த ஒரு மனை போட்டு அது மேலே ஒரு பையனை நிற்க வச்சிருக்கேன். அந்த பையன் தோல் மேலே ஏறி நிற்கிறேன். தோல் மேலே ஏறி நின்ற உடனே அப்போ எட்டிருப்பது. பீடே பீட நிஷண்ண பாலகளே திருஷ்டந்த கோபாலக மேலே உரி வச்சிருக்கு. அந்த உரிய வச்சிருந்தாக்க கிட்டியா பிடிச்சிருந்தா தான் பேலன்ஸ் வரும், இல்லைன்னா ஒருத்த மேல நிக்கச்சு அது சரியா நிக்க முடியாது, பேலன்ஸ் கட்டமா இருக்கும். அந்த உரிய பிடிச்சுட்டு அந்த உரிய பிடிச்சுக்கிட்டே எந்த பக்கமா பிடிச்சிருந்தாருன்னு பாக்கணும். உரியில ஏற்கனவே மணி கட்டி வச்சிருக்கு. அந்த மணி கட்டி வச்சிருக்கிறதுனால அந்த மணிய அந்த மணி நாக்க கையோட பிடிச்சிட்டு அந்த நாக்கு தனியா இருந்தா தானே மணி அடிக்க முடியும். அந்த நாக்கும் இதுவும் கையோட பிடிச்சிட்டு உரியும் சேர்த்து பிடிச்சிட்டு ஒரு கையில பேலன்ஸ் வந்துருக்கு. இன்னொரு ஒரு கைகால அந்த அப்பதான் இது பண்ணிருக்கா அந்த தயிரெல்லாம் வச்சிருக்கா. அந்த தயிரை சாப்பிடணும்னுட்டு பாக்குறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பாத்திரத்தை அப்படியே கவுத்துக்கிறேன். கவுத்துட்டு அந்த தயிர் கொட்டுறது. கொட்டச்சு அதை எடுத்து சாப்பிட முடியுமான்னாக்க சில பேர்லாம் தீர்த்தம் சாப்பிடுச்சு. கிராமத்துலாம் பார்த்தா தெரியும், இன்னொருத்தர் தீர்த்தம் குத்துச்சு இவ வாய்க்கு நேரம் கையை வச்சுப்பா, கையை வச்சுருந்தா அந்த கையில தீர்த்தம் குத்தினான்னாக்கா அது அப்படியே அப்படியே தீர்த்தம் சாப்பிடலாம். அந்த மாதிரி அந்த பாண்டஸ்தமாக இருக்கிற அந்த பாத்திரத்துல இருக்கிற வஸ்து அது அந்த கையில விழறது, கையில விழறது இவர் சாப்பிட்றேன். அந்த சாப்பிடச்சைய தலையை ஆட்டிண்டு ஆட்டிண்டு அது ரொம்ப போக்கியமா இருக்கான், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவாதுவா இருந்துட்டு இருக்கான். அந்த தலையை ஆட்டிண்டு ஆட்டிண்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறான். அபகிருஷ்யாச்சாத்ய கண்டாரவம் வக்ரோபாந்த கிருதாஞ்சலி கிருதசிர கம்பம் திபன்யஹா. இப்படி தலை ஆட்டிண்டு ஆட்டிண்டு சுவாரஸ்யமா சாட்டுண்டே இருக்கச்சே அங்கேருந்து வந்துடுறாளாம். யாரு? அந்த கோபி வந்துடுறாளாம். கோபி வந்த உடனே வாய் நிறைய இவர் வச்சுருக்கார். அந்த மோர் கடைஞ்ச மோர், அந்த தயிர் இருக்க கடைஞ்ச உடனே இருக்கிற அந்த மோர்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும், அந்த வாசனையா இருக்கும். அது அவருக்கு பிடிக்கிறது. மோர்னா மோர்ன்னு ஜலங்குட்டின மோர் இல்லை, அது அப்படியே கடைஞ்சதா இருக்க மோர். அந்த மோர் சாப்பிட்டு இருக்கே அது சாப்பிடுச்சே பார்த்து போனாக்கா இவ நேரம் வந்துட்டான். இவ வந்த உடனே இவ சரி நம்மளை பிடிச்சு கொடுத்துட போறாளேன்னு சொல்லி அவ வாயில இவர் வாயில எவ்வளவு வச்சிருந்துக்கேடோ அவ்வளவையும் அப்படியே உமிஞ்ச தூணு உமிஞ்சு ஒரே தூங்கிட்டா கண்ணை திறக்க முடியல, அதுக்குள்ள ஓடியே போடுறான் கிருஷ்ணன். கிருதாஞ்சலி கிருதகர கம்பம் பிபன்யா பாயாதாகத கோபிகா நயனயோஹோ கண்டூஷ புத்கார கிருது. கோபிகா நயனயோகோ கண்டூஷ புத்கார கிருத்து அப்படின்னு அவ கண்கள்ல இது அப்படியே தூள் உமிஞ்சிட்டு ஓடியே போடுறேன். இப்போ ஒரு பெரிய விசாரணை, ஆனா மணி என்னமோ அடிக்கல. மணி அடிக்காத இருக்கச்சே இவள் எப்படி உள்ள வந்திருப்பா? மணி அடிச்சிருந்தா தானே இவ உள்ள வந்திருப்பா. மணி அடிக்காத விஷயம் இவ்வளவு எங்கேயோ தானே போயிருப்பா. அந்த மணி அடிக்க விட்டாத இவர் பண்ணிட்டாரே என்ன பண்றேன்னா, இங்கதான் ஒரு சுவாரஸ்யம். இங்க சாப்பிடுறது யாரு? சாட்சாத் பெருமாள். பெருமாள் சாப்பிட்டாருனாக்க கண்டை வந்து மணி அடிக்கணும், பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணச்சே மணி அடிக்கணும். இங்க பெருமாள் அம்சையரு. ஆகையில இந்த ஆட்டில் இல்ல, எல்லா ஆட்டில் இருக்கிற மணியும் டான் 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 அடிக்கிறதான். இது டான் டான் அடிக்கச்சே பார்த்தோம்னாக்கா அவட்டில் உள்ள போய் பார்க்க அங்க கண்ணன் காணும். இவாட்டில தான் கண்ணன் இருக்கு. இவர் பார்த்த உடனே தான் இவருக்கு தெரிஞ்சு போச்சு, வாயில இருந்த தூண் கண்ணு மேல அவ கண்ணு மேல உமிஞ்சிட்டு ஓடியே போயிட்டேருன்னு சொல்லி சொல்ற. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறார்.
ஜெய்ய ஹையங்க வீனம் பிரிய நிஜ ஜனை சகமுஷ்ணம் யசோதரா தாம்னா பும்னா வரதியா தும் யசோதா கராம் இப்படியே ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த திருவாயர் வாடகை இருக்கிற ஆட்சிமார்களுக்கெல்லாம் தாங்கல என்ன எப்படியான கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சொல்லி போற கேட்கிறார் வெண்ணை விழுங்கி வெண்கலத்தை வெப்பிடை கேட்டு அதனோடு கேட்கும் கண்ணதிரான் கற்ற கல்வி தன்னை காக்கவில்லோம் உன் மகனை காவாய் உன்னை பொழிப்பை யாருக்கும் தீமை உரை குறையால் இவை செய்யவல்ல அண்ணன் கண்ணாலோர் மகனை பெற்ற அசோதைகள் உன் மகனை கூவாரி அம்மாக்குள்ள பசங்க நம் பசங்களை பத்தி யாரும் கம்ப்ளைண்ட் சொன்னாக்க அது பிடிக்காது அவளை தாங்க அதுவும் எதோட பிராட்டி கண்ணன் இருக்கிறோம் பிரீத்தி இவ்வளவு இல்லை யசோத பிராட்டி கண்ணந்தத்துல வச்சிருக்கிற பிரீத்தி இவ்வளவு அவ்வளவுன்றது இல்ல போய் அவள்கிட்ட இந்த ஆட்சியர்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றா கம்ப்ளைண்ட் பண்றதும் எப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்றாப்பா கண்ணன் திருடினா கூட போயிட்டு போறது பாத்திரத்தையே வேற உடைச்சிட்டு போயிடுறான் இது வெண்ணெய் போனதோட மாத்திரம் இல்ல வெண்ணெய் பாத்திரமும் போயிட்டுன்னா நான் எதுக்குன்னு தான் விசவு வாங்குறதுன்னு சொல்றேன் ஒக்கும் தீமை உரைபுறையால் இவை செய்ய வல்ல அன்னர் கண்ணனோர் மகனை பெற்ற இப்படிப்பட்ட ஒரு பையன் உனக்கு உன் பையனை பார்த்தன்னா அவாவா பையனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதுதான் ஆசைப்படுறவா இப்படி ஒரு பையனை அண்ணல் அங்க கூட பாருங்க வெயிற்சை கூட அண்ணல்னு சொல்லியிருக்கு அண்ணல்னா சுவாமின்னு அர்த்தம் அதையால இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற பிள்ளையை கொடுத்துருக்கான்னா இது ரெண்டு விதமா தூஷணமாகவும் சொல்லலாம் ஸ்தோத்திரமாகவும் சொல்லலாம் எப்படி வேணா சொல்லலாம் எதிர்மறையாகவும் சொல்லலாம் இப்படிப்பட்ட நீ உன் பையனை நீ கூப்பிடுன்னு சொல்லி சொல்றானா இது பாத்திரம் போனா கஷ்டம் இப்படி கூட்டுருக்குது ஒரு சமயத்துல அப்போ யசோத பிரட்டி என்ன பண்ணாலும் நீ யசோதா கரபியாம் பூம்னா தாம்னா பத்தா யசோதையினுடைய கையினாலேயே கட்டுண்டாய் அப்படின்னா யாரையான கூட்டு கட்டக்கூடாதா ஏன் யசோதையே கட்டணும் அப்படின்னா யாரான கட்டினாள்னாக்கா அவ அழுத்தி கட்டிட்டாள்னாக்கா கண்ணனுக்கு நோகமேன்னு ஒரு பயம் அவனுக்கு அதனால தானே கட்ட ஆரம்பிக்கும் தான் கட்டுறதுக்கு தான் கட்டினாக்கா தெரியும் எப்படி கட்டணும்ன்றது தெரியும் அதுக்காக இவ கட்டுற தாம்னா பூம்னா அப்படின்னா கொஞ்சம் தாம் கொஞ்சம் போறும் கயிறை வச்சுட்டு கட்டல நிறைய நிறைய கயிறை வச்சுட்டு கட்டுறான் அப்படின்னா பெருமாள் என்ன பண்ணிருக்கிறான் ஹத்தும் கும்பே வினிஹிதகர சுவாது ஹையங்க வீணம் திருஷ்வா தாம கிரகண ஜடுலாம் மதரம் ஜாத ரோஷம் அந்த கும்பத்துல ஒரு கையை வச்சிருக்கிறவ கையங்க வீணம் திருஷ்டுவா அதை பார்த்து எவ்வளவு புரட்டும் அதாவது ஒவ்வொரு சமயத்துல இவர் திருடுறத பிரத்யட்சமா பார்த்த உடனே அப்புறம்தான் கழியும் களவுமா பார்த்த உடனே தான் சிக்ஷை பண்ணுவா அதுக்கு முன்ன சிக்ஷை பண்ண மாட்டான் இப்ப இவர் திருட ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா இவருடைய நடவடிக்கை தான் காரணம் பசங்க வந்து ஒரு வஸ்துவை கேட்கிறா கேட்கிற வஸ்துவை நாம வாங்கி கொடுக்க முடியாது போறதோ இல்ல அந்த வஸ்துல இருக்கிற தோஷத்தை சொல்லி இதை நீ சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நாம தான் திருத்தணும் அதை திருத்தாத நாம அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அந்த பசங்களுக்கு புத்தி எப்படி போகும் எப்படியானா அது திருடியானா சாப்பிடணும்ன்ற ஒரு புத்தி போகும் இப்ப நேத்திரெல்லாம் கண்ணன் கண்ணன் கேட்டிருக்கேர் நேத்திரனா இன்னைக்கு ஆர்த்தால கூட கேட்டிருக்கே நவநீதநாட்டியம் இந்த யசோத பிராட்டி
தயிர் கடையிறார். தயிர் கடையிறதுக்கு ஜொர் ஜொர்னு ஓசை கேட்கறது. அந்த ஓசைக்கு ஏற்ற மாதிரி இவரும் நிறைய திருவாகரணங்கள் எல்லாம் சாத்திண்டு நர்த்தனம் பண்றேன். இதெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருந்துருக்கு. ரெண்டு கையும் நீட்டிண்டு இதுக்கு தாயன் தாயன் தாயன்னு கேட்கறேன். ஒண்ணும் கொடுக்காது அப்படியே மொத்தத்தையும் எடுத்து வச்சு உரியில வச்சுட்டு போயிட்டாக்கா அந்த கண்ணனு கோபம் வருமா வராதா? ஆகையில தான் கோபம் வந்தது. ஆகையில தான் திருடி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். இது ஒரு நாள் திருடின உடனே உடனே எல்லாம் சிக்ஷை பண்ண மாட்டா. நீ பாரு இதே மாதிரி திருடினேன்னா நாளைக்கு நான் உன்ன கட்டி போட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி இவா கட்டி போட்டுருவான்னு இப்ப மறுபடியும் நாளைக்கும் திருடுறதுன்னு இவ தீர்மானம் பண்ணிட்டே இப்ப நிச்சயம் கேட்டா இவ கொடுக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும். அதுக்காக அந்த கட்டி போட்டதுக்கோசரம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆட்டுல கயர் நல்லா இருந்தா தானே, அந்த கயர் இருந்தா தானே கட்ட முடியும். அந்த கயர் எத்தனை கயர் இருக்கோ அத்தனை கயிறையும் கட்டி அதை துண்டு துண்டா துண்டு துண்டா ஆக்கிட்டு போயிட்டாரான். ஆத்துல மாடு வச்சுருக்கவளுக்கெல்லாம் தெரியும், அதுல தாம்பு கயிறு இருக்கும், அதுல எண கயிறு இருக்கும், இன்னொரு சில கயிறுலாம் வந்து அந்த வயல்வெளிக்கோ இல்ல புல்வெளியில கொண்டு போய் மாடை கட்டி வச்சுட்டு அங்க மேயறதுக்கோசரம் கட்டுற கயிறு இருக்கும், அப்புறமா காலை அணையறதுக்கோசரம் ஒரு தனியா கயிறு இருக்கும், இதுக்கு கழுத்துக்காக ஒரு தனியா கயிறு இருக்கும், மண்டை கயிறுன்னு ஒண்ணு மண்டையில மாத்திரம் இருக்க மாதிரி கயிறு இருக்கும். இப்படி எல்லாம் கண்ணுக்குட்டி தும்புன்னு சொல்லுவா. இந்த பெரிய கயிறால கண்ணுக்குட்டியை கட்ட மாட்டா, இந்த சின்ன கயிறை கொண்டு அந்த கண்ணுக்குட்டியை கட்டுவா. இப்படி எல்லாம் பல பிரகாரமான கயிறுகள்லாம் ஆத்துல வச்சிருப்பா. அது அதுக்கு தனித்தனியா தனித்தனியா கயிறு இருக்கும். இத்தனை கயிறையும் துண்டு துண்டா வச்சு வச்சுட்டாராம் கண்ணை. இன்னைக்கு நான் திருட போறேன், இவ கயிறு கொண்டு வர போறா, கயிறு கொண்டா அதுல மாட்டிக்கூடாது அப்படின்னு துண்டு துண்டா கயிறாக்கி வச்சுட்டான். அப்போ அத்தனை கயிறும் மொத்தமா கொண்டு வந்துட்டு ஒன்னு ஒன்னா முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு இவ கட்டுறான். அப்படி முடிச்சு போட்டு கட்டச்சு கூட யசோதா கராபிராம் வேற யாரையான விட்டு முடிச்சு போட்டு கட்ட சொல்லலாமா? கட்ட சொல்ல தாண்டி கட்டலாம். தொம் யசோதா கராபிராம் பத்தா கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இப்படி இவரால அவளையிலேயே ஒரு ஆயாசம் வந்துட்டு, ஆயாசம் வந்தாலும் கடைசியில பெருமாள் என்ன பண்றா, இதுக்கு மேல ஆயாசத்தை அவளுக்கு ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தானே கட்டிட்டு இப்படி கட்டுண்டவராக இருந்துருக்கு. இதே சமயத்துல ஒரு இடத்துல போய் பாக்குற அந்த திருவாயிர்பாடியில இருக்கிற ஒரு கோபி இருக்கா. கோபி இந்த கண்ணன் வந்தாக்க நாம பார்த்தோம், இந்த இடத்துல ஓரமா ஒயின்னு இருந்து கண்ணன் வந்தாக்க அவனை பார்த்து அவன் பிடிச்ச உடனே கதவு சாத்தி கூட்டிட்டு போயிடுவான். அத போய் கையும் களவுமா யசோதையிட்ட போய் சொல்லி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா. கண்ணன் வரே, கண்ணன் வந்த உடனே அவர் அந்த இடத்துல உள்ள போய் திருடி சாப்பிட போறாரு, என்ன பண்ண போறாரோ அது அடுத்த விஷயம். உள்ள நுழைஞ்ச உடனே கதவு சாத்திட்டான். கதவு சாத்திட்டா கதவையும் பூட்டின்ட்டான். பூட்டின்ட்டு யசோதையிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோசரம் வர அந்தர்கிருஹே கிருஷ்ணமவேக்ஷோரம் பத்ராகவாட்டம் ஜனனீங்கதைகா. ஏக்கா ஜனனீங்கதா, அம்மாவிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு யசோதையிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோசரம் போயிட்டாளா கதவு போட்டிண்டு. அங்க போய் பார்த்தோம்னா உலூகலே தாமனிபத்தமேனம் தத்ராபி திருஷ்ட்வா ஸ்திமிதா பபூவ. கண்ணன் உள்ள இருக்கே, இவரை வச்சு கதவு பூட்டிண்டு வந்திருக்கோம், அங்க போனாக்க உரல்ல கட்டி வச்சிருக்கு அந்த கண்ணனை. எப்படா இவன் வந்தா என்னன்னு தெரியல, மூக்கு மேல வரல வச்சுட்டு அவன் நின்றுட்டாலும். இப்படி எல்லாம் பண்ண கண்ணன் அவனுடைய மொத்த விற்த்தாந்தங்களையும் அவன் கட்டுண்ட விற்த்தாந்தங்களை இவர் நினைக்கிறேர், அழுவான் நினைக்கிறேர். ஆகையில தான் இவ்வளவு விஸ்தாரமா சொல்றேன். இதுல பத்தோ பந்த க்ஷபண கரணி தாம் கிளாத்யாபிமாசு. ஒரு பெரிய விஷயம், இப்படி யசோதை பிராட்டியாலே கட்டுண்ட கண்ணபிரானை, தாமோதரனாக இருந்திருக்கிற கண்ணபிரானை நாம நினைச்சோமானாலே போருமா, நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடுமா, சம்சார பந்தம்லாம் போயிடுமா? அவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்தது இந்த தாமோதர விற்த்தாந்தம்ன்றது. அத்யாபி மாதுகும் பிரேம்னா காத்ராபரண முதரா பந்தனாக்கியம் விபர்ஷி. அந்த அம்மாவின் இடத்துல அவ்வளவு பிரீத்தியான் கண்ணனுக்கு. அதுக்காக தான் தேவபெருமாள் என்னைக்கோ துவாபர யுகத்துல இது நடந்ததாக இருந்தாலும் கூட இன்னைக்கும் தேவபெருமாளா இருக்கச்சே
அதே கண்ணனே அன்னைக்கு யசோத கட்டின கயிறு இடுப்புல கட்டின கயிறு இருக்க அந்த கயிறையே இன்னைக்கு உதரபந்தனம்னு சொல்லக்கூடிய மேல் அரணால்னு சொல்லுவா அந்த கயிறாக ஆக்கி சந்தோஷமாக அதை தரிச்சென்று சந்தோஷமாக பெருமாள் சேவசாய்க்கிற பெருமாள் என்பதாக சொல்ற. இது அத்தியுதமான அனுபவம் ஆழ்வானுடையது. அந்த கிருஷ்ணாவதாரத்தை எவ்வளவு சொன்னாலும் நமக்கு போறவே போறாது, நமக்கும் ஒரு திருப்தி ஏற்படாது. இருந்தாலும் இந்த இடத்துல ஆழ்வான் அனுபவிச்சிருக்கிற விதம் இருக்க, ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு திருவுதர பந்தனம் மேல சாத்தின் இருக்கிற ஒரு அரணாலுக்கு, இதுல சில சில வஸ்துக்களை நான் நினைச்சோம்னாலே அது சம்பந்தமா இருக்கிற எல்லா விஷயமும் ஞாபகம் வரும். சீதா பிராட்டி சூடாமணிய கொடுக்குறா, அந்த தலையில வச்சுக்கக்கூடிய சூடாமணியை கொடுத்து அடையாளமாக இருக்கட்டும், இதை போய் நீ சொல்லு, இதை கொடு ராமனுக்குன்னு சொன்ன. இத பார்த்த உடனே ராமனுக்கு மூணு பேர் ஞாபகம் வருங்க. சீதையினுடைய ஞாபகம் வருதுன்றது சித்தமான விஷயம். இந்த திரு ஆபரணத்தை கொடுத்த ஜனக மகாராஜருடைய ஞாபகம் வரும், தசரத சக்கரவர்த்தியினுடைய ஞாபகம் வரும், எல்லாருடைய ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தேவ பெருமாள் சாத்தின் இருக்கிற இந்த உதர பந்தனம் மேல இருக்கிற அரணால சேவிச்ச மாத்திரத்தினால யசோதையின் இடத்துல கட்டுண்ட ஞாபகம் வருது. அவர் நவநீத்த மோஷன் அந்த நவநீத்த திருடின ஞாபகம் வருது. அந்த திருவாயர்பாடியில் இருந்திருக்கிற ஆட்சியர்களுடைய ஸ்பரிசம், அந்த கரம் பட்டது இருக்க, அந்த கரம் பட்டது அப்படியே அந்த ஆட்சியர்களுடைய கரஸ்பரிசத்தினாலதான் அந்த நவநீத்தத்துக்கு அவருக்கு விசேஷம். என்ன, தன்னிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருந்துருக்கிறவ. இதுல சொல்ற நீ அத்துமான சஸ்தவத்துல சொல்லச்சே, நீ வெண்ணைய திருடுறதுக்காக உள்ள நுழைஞ்சியா, அங்க கோபிகளுடைய மனசு திருடுறதுக்காக உள்ள நுழைஞ்சியா, எதுக்காக நுழைஞ்சேன்னு தெரியலையேன்னு சொல்லி சொல்ற. இந்த வெண்ணையத்துல அவ்வளவு போக்கியத்துவம் கண்ணனுக்கு ஏற்பட்டதுக்கு காரணமே தன்னையே நினைச்சின் இருக்கிற ஆட்சிமார்களுடைய கை பட்டத்தினாலதான் அதுல ஒரு போக்கியத்துவம். ஆகையால ஆசிரித்த பரதந்திரனாக இருந்திருக்கிற, தன்னை அணுகினவன் எட்ட வழக்காக இருந்திருக்கிற அந்த தேவருடைய வைபவத்தை கிருஷ்ணாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சியை கொண்டு இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் அனுபவிக்கிறார், நாமும் அனுபவிச்சோம். அப்படிப்பட்ட தேவ பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். முஷ்ணம் கிருஷ்ண பிரியனிஜனை ஜெய ஹயங்கவீனம் தாம்னா பூம்னா வரதஹியயாம் யசோதாகராபியாம் பத்தோ பந்தக்ஷபணகரணி தாம் கிலாஜாபி மாதுஹு பிரேம்னா காத்ராபரணம் உதராபந்தநாக்கியம் விபர்ஷி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.